பாராளுமன்றத்துல உங்களுடைய ஆவேசமான பேச்சுல முழுக்க முழுக்க பெரும்பகுதி காங்கிரஸ் தாக்கி பேசினதான் நீங்க கவனம் செலுத்திருக்கீங்கன்னு ஒரு அழகிரி சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, இது உங்களுடைய பேச்சினால கூட்டணியில வந்து விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க முதல்ல எந்த பத்திரிகைன்னு சொல்லணும். இல்ல இல்ல, நீங்க எந்த பத்திரிகைன்னு சொல்லணும். இல்ல இல்ல, நீங்க எந்த பத்திரிகை எந்த டிவின்னு சொல்லணும். தெரிஞ்சுட்டா தான் நான் பதில் சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்ல முடியாது. நினைக்காதீங்க. மூத்த தலைவர் இல்ல, நான் சாதாரண ஆளு. மிஸ்டர் 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 கைண்ட்லி லிசன் மீ. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க முழுக்க முழுக்க காங்கிரஸை தான் தாக்குனீங்க, பிஜேபி தான். என் ஸ்பீச்சை படிச்சு பார்க்கணும். நான் அழகிரிய சொல்றேன், நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். காங்கிரஸை தாக்கியதை விட பிஜேபியை தான் 100 மடங்கு தாக்கி இருக்கிறேன். இதுக்கு பிறகு அழகிரி சொன்னார்னு கேட்டதுனால தான் நீங்க எந்த பத்திரிகை எந்த தொலைக்காட்சின்னு கேட்டேன். அழகிரிக்கு பதில் சொல்லல, நான் சொல்லி இருக்கிறேன். காங்கிரஸை தாக்கியதை விட பிஜேபியை தான் கடுமையாக தாக்கியிருக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய பேச்சை அனுப்பி வைக்கிறேன். உங்கள் அட்ரஸை கொடுங்க, அல்லது இமெயில் அட்ரஸ் கொடுங்க, அனுப்பி வைக்கிறேன். படித்து பாருங்க என் ஸ்பீச்சை. காங்கிரஸ் அட்டாக் பண்ணதை விட பிஜேபியை தான் நான் கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்கிறேன். அதை கேட்குற நாள் நீங்கள் எந்த பத்திரிகைன்னு கேட்டதுக்கு இன்னொருவர் வந்து இப்படியெல்லாம் கேட்கலாமான்னு. பத்திரிகைக்காரங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் கேட்கலான்னா நாங்கள் பயந்துகிட்டு இருக்கணுமா? நீங்க எந்த பத்திரிகையா தயவு செய்து சொல்லுங்க. இல்லைங்க நண்பர், சொல்லுங்க. நீங்க நண்பர் சொல்லுங்க, நண்பர் சொல்லுங்க, நண்பர் நண்பர் நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த பத்திரிகை, நீங்க எந்த தொலைக்காட்சி? இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு ஏன் சொல்லி கூட ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் எம்டிஎம்கே. நீங்க யாரு? நிருபர். எந்த பத்திரிகை நிருபர்? எந்த பத்திரிகை நிருபர்? நீங்க எந்த பத்திரிகை, நீங்க எந்த தொலைக்காட்சி? முதல்ல உங்களுக்கு படிக்கிற திறமை இருந்தா உங்க இமெயில் அட்ரஸ் கொடுங்க, என் ஸ்பீச்சை ஃபுல்லா அனுப்புறேன். அழகிரிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் ஸ்பீச்சில் 30% காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்கேன், 70% பிஜேபியை லெஃப்ட் ரைட் சென்டர் அட்டாக் பண்ணியிருக்கேன். லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் தூக்கி எறியணும்னு சொல்லியிருக்கேன். யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயர்னு சொல்லியிருக்கிறேன். இந்தியா துண்டு துண்டாக போகும்னு சொல்லியிருக்கிறேன். இதை விட என்ன சொல்லணும்? உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி. உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.